வணக்கம் வெட்டிக்கிளி வியூவர்ஸ், எங்கடா உங்களோட ஸ்ரீயக்கிலா இங்கே சுற்றிட்டுருக்கா அப்படின்னு பார்க்குறீங்களா? ஃபன் ரிபப்ளிக் மால் கோயம்புத்தூர் அங்கே தான் இருக்கும். நம்மளோட ஒரு குட்டி சப்ஸ்கிரைபர் ஹாய் சொல்கிறாங்க. இது வேறு யாரும் இல்லை, எங்கள் அக்கா பொண்ணு தான். அவள் வந்து நம்ம வெட்டிக்கிளி வியூவர்ஸ்க்கு ஒரு ஹாய் சொல்லணும்னு சொன்னால் சொல்லியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம், இன்ஃபாக்டுவேட் அப்படிங்கிற ஒரு ஷாப்பில். என்னடா அப்படி 199 போட்டிருக்காங்க எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வச்சுருந்த அந்த பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. சரி உள்ளே போட்டு பார்த்துடலான்னு, பயங்கர ரஷ்ஷுங்க, பட் ஸ்டில் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பார்க்கலான்னு போனால் டு மை சர்ப்ரைஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது, எல்லா கலெக்ஷன்ஸுமே. ஸோ அதனால தான் நான் ஓகே இதை கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு வ்ளாகாக போட்டுட்டேன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற வெட்டிக்கிளி வியூவர்ஸ் எல்லோரும் வந்து பெனிஃபிஷியலாக இருப்பாங்க, அவங்க பெனிஃபிட் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் இதை வந்துட்டு ஷூட் பண்ணி போட்டுட்டேன். ஸோ 199 இந்த மாதிரி டாப்ஸ்லாம் கண்டிப்பாக கிடைக்காது. இதெல்லாம் ஒரு 800-900 இல்லை ஒரு அட்லீஸ்ட் ஒரு 600 ஆகும். ஸோ அதனால தான் பார்த்தேன், 199 சூப்பர் சூப்பராக இருக்கே, இது கண்டிப்பாக நம்ம வெட்டிக்கிளி வியூவர்ஸ் காமிச்சிடலாம். ஸோ வெட்டிக்கிளி வியூவர்ஸும் பெனிஃபிட் ஆவாங்கன்ட்டு தான். ஸோ இங்கே என்ன இருக்குன்னா டாப்ஸ் பாட்டம்ஸ். பாட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான பலாசோ, பலாசோனா பர்ஃபெக்ட் பலாசோ இல்லை, இது ஒரு மாதிரி வெஸ்டர்ன் பலாசோ, ரொம்ப அழகாக இருந்தது வித் பாக்கெட்ஸ் அண்ட் அந்த நாட் போடுறது முன்னாடி. எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செக்ஸ் எல்லாம் வந்து ஃபேஷனே போகாது அண்ட் அது எப்போவுமே ஹை அண்ட் லுக் தரும். ஸோ அதனால் எனக்கு இந்த செக்ஸ் ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் இதெல்லாம் பலாசோ, பலாசோவில் பீட் வச்சது ரொம்ப க்யூட்டாக இருந்தது இதுவுமே. ஸோ இந்த மாதிரி பேண்ட்ஸ் எல்லாமே அங்கே அவைலபிளாக இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா 199 டு மை சர்ப்ரைஸ். ஸோ 199 இந்த மாதிரி குவாலிட்டி பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நாட் பேட் ஃபார் 199, நல்லா இருக்குது. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப்ஸ், சாலிட் கலர் டாப்ஸும் இருக்குது. இப்போ நான் காமிச்சங்காட்டி காமிச்ச மாதிரி சாலிட் கலர் டாப்ஸும் இருக்குது, பிரிண்டடும் இருக்குது, க்ராப் டாப், அப்புறமா கொஞ்சம் ஹிப்புக்கு கீழே வர மாதிரி டாப்ஸ் அதுவும் இருக்குது. ஸோ க்ராப் டாப்பில் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் அழகாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அழகாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெயின்போ கலர்ஸ் வச்ச டாப் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி பலாசோக்கு வந்து நிறைய பேர் குர்த்திஸ் போடுவாங்க, நான் வந்து குர்த்தி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் எப்பவுமே. எனக்கு பலாசோக்கு வந்து க்ராப் டாப் போட்டிங்கன்னா இன்னும் அழகாக ஒல்லியாக, அதாவது ஒல்லியான்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரக்சராக காமிக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல். பட் நான் நாட் அன் எக்ஸ்பர்ட், உங்களுக்கே தெரியும். ஆனால் நான் சும்மா என்னோடய ஐடியாஸ் மாத்திரம் ஷேர் பண்ணுறேன். ஸோ பலாசா பேண்ட்டுக்கு க்ராப் டாப்லாம் இந்த மாதிரி போட்டால் அழகாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ பலாசோக்கு எப்போவுமே ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும், என்ன டாப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து குர்த்தியும் போடலாம், பட் க்ராப் டாப் போட்டு பாருங்கள், அது இன்னும் அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டாப்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி இது பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு பேஸ்டல் கலர். எனக்கு எப்போவுமே பேஸ்டல் ஷேட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஃபேடட் அண்ட் பேஸ்டல்ஸ் ரொம்ப அடிக்கிற கலரோட இந்த மாதிரியும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது மாதிரியும் இருக்குது பேஸ்டல் ஷேட்ஸும் இருக்குது, அது போக பிரைட்டாக விரும்புகிறவங்களுக்கு பிரைட் ஷேட்ஸும் இருக்குது இந்த மாதிரி. ஸோ ஃப்ளாரல் பிரிண்ட், ஆனிமல் பிரிண்ட், அந்த மாதிரி நிறைய பிரிண்ட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த ரெட் கலரில் மேலே தொங்குதில் இந்த டாப் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு, அதாவது டீனேஜர்ஸ்க்கு நல்லாயிருக்கும், ஏன்னா அது சைஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எல்லா சைஸஸ்க்குமே இருக்குது, இப்போ அடல்ட் சைஸஸும் இருக்குது, டீன் சைஸஸும் இருக்குது. ஸோ இது ரொம்ப அழகாக இருந்தது, நான் எடுக்கணும் தான் நினச்சேன், பட் ஆனால் இதில் சைஸ் அவைலபிளாக இல்லை. இது வந்து ரொம்ப ஒரு 13-14 இயர்ஸ்க்கு தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ரேயான் மெட்டீரியல். ரேயானில் பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்ஸ் இருக்குது, இதெல்லாமே ஷார்ட் ஸ்கர்ட்ஸ், 99 rupees ஒன்லி போட்டிருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்தது, குவாலிட்டி நல்லா இருந்தது. 99 rupees இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்குமா அப்படின்னு சொல்லி டவுட்டு தான், ஏன்னா பார்க்குறதுக்குமே ஹையண்டாக இருந்தது, ரொம்ப ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வந்துட்டு லோக்கலாக இருந்த மாதிரி தெரியல, எல்லாமே கொஞ்சம் நல்ல மெட்டீரியலாக இருந்தது. 199 நாட் அ பேட் திங் அட் ஆல். இது வந்து ரேயான் பலாசோஸ், இது வந்து நீங்கள் பலாசாவும் போட்டுக்கலான்னு சொன்னாங்க, இல்லைன்னா மேலே வந்து டாப் மாதிரி வச்சுருக்கவங்க இருக்குது பாருங்கள், இந்த டாப்போட பேர் பண்ணி நீங்கள் வந்து நைட் சூட்டாகவும் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த மினி ஸ்கர்ட்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது, மெட்டீரியல் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் காட்டன், ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஷ்ரக்ஸ் வச்சுருக்காங்க, ஷ்ரக்ஸ் வந்துட்டு பேசிக் காமன் கலெக்ஷன்ஸ் தான். அதுக்கடுத்தது ஜெய்ப்பூர் காட்டன் கவுன்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க ஸ்லீவ்லெஸ்ஸில். இந்த ஜெய்ப்பூர் காட்டன் கவுன்ஸ் வந்து மோஸ்ட்லி நமக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ஸோ இங்கே போனீங்கன்னா அதை ப்ரிஃபர் பண்ணுறதோட இந்த மாதிரி வெஸ்டர்ன் டாப் அது மாதிரி நீங்கள் வாங்கலாம். அது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஸ்கர்ட்ஸ் போடுறவங்களா இருந்தால் ஸ்கர்ட்ஸ் கண்டிப்பாக வர்த்துன்னு தான் சொல்லுவேன். நான் இந்த எல்லோ கலர் ஸ்கர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் இதை பிக் பண்ணேன். ஸோ
ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. ஸ்கர்ட்டில் பேஸ்டல் ஷேட்ஸில் இருக்குது, பிரைட் ஷேட்ஸில் இருக்குது, அதுக்கப்புறமா டார்க் ஷேட்ஸில் சில பேர் ஆசைப்படுவாங்க, டார்க் ஷேட்ஸ்லேயும் இருக்குது. கம்ஃபர்டபுளான எலாஸ்டிக் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. சில இடத்துல வந்து மேலே இருக்கிற எலாஸ்டிக் வந்துட்டு ரொம்ப கெட்டியாக இருக்கும், பட் எனக்கு இந்த ஷாப்பில் வந்துட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு, உங்களுக்கே தெரியும் வெட்டிக்கிளி சேனலாக நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நல்லாயிருக்கு. அண்ட் இன்னொன்று சொல்லிக்கிறேன், திஸ் இஸ் நாட் அ பெய்டு ஸ்பான்சர்ஷிப், அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. நான் சும்மா ஷாப்பிங் போனேன், நல்லா இருந்தது, உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மற்றபடி நமக்கு அந்த கடையில் இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஸோ இது தாங்க பார்த்தாச்சு. சரி, இதெல்லாம் பார்த்துட்ருப்பீங்க நீங்கள். நோ சாரி, பலாசோஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் பலாசோவும் வச்சுருக்காங்க, அதாவது ட்ரெடிஷ்னல் பிரிண்ட் மாங்கா ஜிமிக்கி அந்த மாதிரியும் வச்சுருக்காங்க. அது போக நமக்கு வெஸ்டர்ன் பலாசோஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சாலும் அந்த செக்ஸ் எல்லாம் அதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் பலாசோ தான். அண்ட் எனக்கு இந்த கவுன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. சம்மருக்கு சூப்பராக இருக்கும் இந்த கவுன்லாம் போட்டோம்னா, கொஞ்சம் நல்லா சில்லுன்னு இருக்கும், ரொம்ப இதாக இருக்காது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஷிஃபான் மெட்டீரியல் மாதிரி இருந்தது. எனக்கு இந்த கவுன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து 400 ருபீஸ்ன்னு சொன்னாங்க அந்த கவுன். நீங்கள் 2000க்கு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஷாப்பில், அந்த கவுன் வந்துட்டு 199க்கு தருவாங்களாம். அண்ட் நெக்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா டெனம், டெனம் ஜாக்கெட் எதுப்பாவோ அடிக்கிற வெயில கோட்டை வேற போடுவாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த டெனம் ஜாக்கெட்லாம் பார்க்க அழகாக இருந்தது. உங்களுக்கு வேணால் நீங்கள் இப்போ வாங்கி வச்சு விண்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டெனம் வந்து எனக்கு என்னமோ நல்லா இருந்த மாதிரி தெரிஞ்சுது. ஸோ இதுவும் 199 தான் நினைக்கிறேன்னா. அண்ட் இது பார்த்தீங்கன்னா பலாசோ கூடயே பார்த்தீங்கன்னா பேண்ட்ஸும் இருந்தது. இது மாதிரி நிட்டட் டாப், இது நிட்டட் டாப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக தான் இருந்தது, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம டாப் பார்த்துட்டு இருந்தோம், நம்ம அப்படியே வந்து ஓவர்வியூ பார்த்தோம், இப்போ வந்து கொஞ்சம் டீட்டெயிலிங்காக டாப்ஸ் பார்க்குறோம். டாப்ஸில் வந்துட்டு ஃப்ளாரல் டிசைன்ஸ் இதெல்லாம் பர்ஃபெக்ட் ஃபார் சம்மர். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் அக்கா வந்து எனக்காக இது சூஸ் பண்ணி கொடுத்தா, சரி நீ வந்து அந்த எல்லோ ஸ்கர்ட்டுக்கு இந்த டைகர் பிரிண்ட்டு டாப் போட்டினா அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகே சொல்லிட்டேன். அவளே வச்சு கொடுத்தா இது மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே எடுத்தாச்சு. நாங்கள் அந்த ட்ரெஸ் பிக் பண்ணிட்டோம். ஸோ ஒரு நாள் நான் அதையும் போட்டு உங்களுக்கு ஃபோட்டோ காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பேஸ்டல் ஷேட்ஸ், டார்க் ஷேட்ஸ், ஃப்ளோரல் பிரிண்ட், ஃப்ளோரல் பிரிண்ட்ஸ். வாய் குளருது, பட் பரவாயில்ல, நீங்கள் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க. ஸோ ஃப்ளோரல் பிரிண்ட்ஸ் இருக்குது, ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கடை, ஏன்னா 199க்கு எனக்கு வெஸ்டர்ன் டாப்லாம் கிடச்சோன்னே நான் குஷி ஆகிட்டேன். ஸோ இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த டாப்பும் பார்த்தீங்கன்னா நெக்லெல்லாம் ரொம்ப அழகாக ஃப்ளீட் டிசைன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஓகே, குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நல்லா தான் இருக்குது குவாலிட்டி, நாட் பேட் ஃபார் 199. மேலே இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பில் வந்துட்டு உள்ளே வந்துட்டு அந்த கொஞ்சம் அந்த என்ன அந்த மெட்டீரியல் தெரியல, ரப்பர் மாதிரி இருக்கும், அந்த மெட்டீரியலாக இருக்குது. சிலதில் பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் மாதிரி இல்லாத மாதிரி, லைனிங்கே இல்லாத மாதிரியும் இருக்குது சில டாப்பில். சில டாப்பில் லைனிங் வந்துட்டு வெயிஸ்டோடு நிற்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் வாங்கும்போது நீங்கள் கொஞ்சம் லைனிங் எப்படி இருக்குன்னு பார்த்து வாங்கிக்கோங்க, ஏன்னா ஒவ்வொரு டாப்பில் ஒவ்வொரு மாதிரி இருந்தது லைனிங். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்து வாங்கிக்கலாம். பாட்டம் இவ்வளோ தான் இருக்குதுன்னு நான் நினச்சப்ப தான் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பேர் குமிஞ்சி எடுத்துகிட்டு இருந்தாங்க, என்னடா அப்படின்னு உள்ளே போய் பார்த்தோம்னா அதுக்குள்ளே நிறைய ஸ்டாக் வச்சுருந்தாங்க. நம்ம மக்கள் எல்லாம் வந்து தோண்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க. பெண்களுக்கு நான் தெரியும்ல, நானும் அந்த மாதிரி தான், இப்போ பார்த்தேன்னா கொஞ்சம் அப்படியே அதில் ஆர்வமாயிட்டேன்னா பிடிச்சி நானும் தோண்டி ஃபுல்லாக எடுக்க ஆரம்பிச்சிருவேன். அப்பா அப்பா அப்படியே சூப்பராக இருக்குது, அப்படியே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் டாப்ஸு, டாப்ஸில் வந்து ரேயான் டாப்பு, இதெல்லாம் ரேயான் டாப் மாதிரி இருந்தது. இது வந்துட்டு ஃபால் சீசனுக்கெலாம் போடுவோம்ல நம்ம, அந்த மாதிரி ஒரு ஃபால் சீசன் தீம் மாதிரி இருந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, ஃபால் சீசனுக்கு போடுற மாதிரி ஒரு தீமாக இருக்குதுன்ட்டு. யூஸ்வலி நம்ம யூஎஸ்லலாம் அந்த மாதிரி சீசனுக்கு மாறி போடுவாங்க. இப்போ வந்து ஸ்ப்ரிங் வந்துச்சுன்னா ஃப்ளோரல் ட்ரெஸ்ஸாக போடுவாங்க, ஃபால் சீசன் வந்துருச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபால் ஆட்டம் லீவ்ஸ் அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ அதுதான் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாம். அங்கே இருந்தாங்க ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், அவங்கக்கிட்ட வந்துட்டு எந்த ஆஃபர் எப்போ வரைக்கும் இருக்குது என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் கேட்டோம். ஸோ அதையும் அவங்கக்கிட்ட கேட்டுருவோம். எவ்வளோ நாள் ஆஃபர் இருக்குது? ஆஃபர் வந்து டில் April 18th வரைக்கும் இருக்குது. April 18th. ஓகே ஓகே. எல்லாமே 199 தான் ப்ரைஸஸ். ஓகே, 2000 அபோவ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இது வந்து 199க்கு நாங்கள் பில் பண்ணி தருவோம். 400 ஹோத்தில் அப்படி 199க்கு பில் பண்ணி தருவோம்.
வெட்டிகிலி வியூவர்ஸ், நீங்கள் கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா 199 இந்த மாதிரி வெஸ்டர்ன் வேர்லாம் கிடைக்குது. ஸோ எங்கன்னா ஃபன் ரிபப்ளிக் மாலில் செகண்ட் ஃப்ளோரில் இன்ஃபாக்டிவேட் அப்படிங்கிற ஷாப்பில். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஏப்ரல் 18th வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இன்னின்னு வெட்டிகிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அதை பார்த்துருக்கேன். ஏன்னா நம்மளோட ஃபன் ரிபப்ளிக் மாலில் இதான் நடந்துட்டு இருந்தது. லைட்டாக நான் உங்களுக்காக அதை கிளிப்பிங் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்.